இன்றைய தமிழகத்தில் திராவிடம் என்ற வார்த்தையை உபயோகிக்காத ஆளுமைகளும் கிடையாது அரசியல்வாதிகளும் கிடையாது மக்களும் கிடையாது திராவிடம் அப்படி என்றால் என்ன இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லாம் சாதி பெயரை தனது பெயருக்கு பக்கத்தில் இட்டு பெருமை பேசிக் கொண்டிருந்த சமயம் தமிழர்கள் மட்டும் விதிவிலக்காக இருப்பதன் காரணம் என்ன மற்ற மாநிலங்களெல்லாம் மத கலவரத்திற்கும் சாதிய கலவரத்திற்கும் அச்சம் கொண்டு பதறும் நேரத்தில் தமிழ்நாடு மட்டும் இதையெல்லாம் சட்டை செய்யாத மதசார்பின்மையும் கடவுள் மறுப்பு பேசும் கட்சிகளை அரியணையில் உட்கார வைக்கும் விடை தேட வேண்டுமென்றால் நூற்றாண்டின் மத்திய பகுதிக்கு செல்ல வேண்டும் மதராசப்பட்டினம் மாகாணத்தின் கவர்னராக இருந்தார் ஹாரிங்டன் துறை இவரின் சமையல்காரரான பட்லர் கந்தப்பன் தன் வீட்டில் இருந்த ஓலைச்சுவடிகளை ஒருநாள் துறையிடம் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார் அனைத்தும் ஆதி தமிழ் சொற்கள் அதை படித்த ஹாரிங்டன் துறை இது காலங்காலமாக உயிர்ப்புடன் நிற்கும் வாக்கியங்கள் இவையை அச்சல் பார்க்க வேண்டும் வேண்டுமென்று முடிவெடுத்தார் எல்லிசனும் அச்சடிப்பவரிடம் அந்த ஓலைச்சுவடிகளை கொடுத்தார் கண்ணப்பன் எடுத்துக்கொண்டு வந்த ஓலைச்சுவடிகள் அத்தனையும் அச்சல் வார்க்கப்பட்ட அதற்கு திருக்குறள் என்று பெயர் சூட்டப்பட்டது ஆம் முதன் முதலில் திருக்குறள் அச்சில் வார்க்கப்பட்டது ஹாரிங்டன் துறையிடம் கந்தப்பன் கொண்டு வந்து கொடுத்த ஓலைச்சுவடிகள் தான் உலக பொதுமறையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய கந்தப்பனின் குடும்பத்திலிருந்து வந்தவர்தான் அயோத்திதாசர் அயோதிதாசர் தென்னிந்தியாவின் முதல் சாதி எதிர்ப்பு போராளி சமூக சேவகர் தமிழறிஞர் மற்றும் சித்து ஆவார் திராவிட இயக்கம் உருவாக வித்திட்ட முன்னோடிகளில் ஒருவர் இன்று நமது கொள்கைக்கு வித்திட்ட பெரியார் அண்ணா மற்றும் பிற திராவிட தலைவர்களின் முன்னோடி இவர்தான் ஆதி திராவிட பின்புலத்தில் இருந்து வந்த இவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் ஆதி திராவிட மக்களின் முன்னேற்றத்துக்காக அரசியல் சமயம் இலக்கியம் ஆகிய களங்களில் தீவிரமாக செயல்பட்டவர் அயோத்திதாசர் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே இருபதாம் நாளில் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் பிறந்தார் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் காத்தவராயன் தனது தந்தையிடமும் காசிமேடு சதாவதானி வைரக்கண் வேலாயுதம் புலவர் வல்லக்காளத்தி வி அயோதிதாச பண்டிதர் ஆகியோரிடமும் கல்வி கற்றார் தமிழ் சித்த மருத்துவம் மற்றும் தத்துவம் ஆகியவற்றில் ஆழ்ந்த புலவையும் ஆங்கிலம் வடமொழி மற்றும் பாலி போன்ற மொழியறிவும் பெற்று விளங்கினார் தன் குருவின் மீது கொண்ட மதிப்பால் காத்தவராயன் என்ற தனது பெயரை அயோதிதாசர் என மாற்றிக்கொண்டார் ஹாரிங்டன் துறை சென்னை மாகாணத்திலிருந்து நீலகிரி மாகாணத்திற்கு இடம்பெயரும் போது அயோத்திதாசரின் குடும்பமும் அவருடன் சேர்ந்து இடம்பெயர்ந்தது நீலகிரியில் இவரது தாத்தா ஜார்ஜ் ஹாரிங்டனிடம் வேலை பார்த்து வந்தது இளம் வயதில் அயோத்திதாசருக்கு பல வகைகளில் உதவியாயிருந்தது ஹென்ரி ஸ்டில் ஆல்காட் அன்னிபசன் போன்றவர்களுடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டது ஹென்ரி ஸ்டில் ஆல்காட் தமிழ்நாட்டில் முதல் முதலில் ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு பள்ளியை தொடங்கியவர் இன்றும் அப்பள்ளி ஆல்காட் மெமோரியல் என்ற பெயரில் சென்னையில் உள்ளது மூலம் இந்திய சொசைட்டியுடன் அயோதிதாசருக்கு பழக்கம் ஏற்பட்டது ஆதிசங்கரின் அத்வைத கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அயோதிதாசர் அதை மற்றவர்களுக்கும் போதிக்க எண்ணினார் தன்னுடைய இருபத்தைந்தாம் வயதில் நீலகிரியில் ஒடுக்கப்பட்ட மக்களான தோடர்களை அணிதிரட்டி ஆயிரத்தி எண்ணூற்று எழுபதுகளில் அத்வைதானந்த சபை ஒன்றை நிறுவினார் அப்பொழுது வெசிலியன் மிஷன் பள்ளியை ஆயிரம் விளக்கு பகுதியில் ஆதி திராவிடர்களுக்காக நடத்திய திரு டி ஜான் ரத்தினத்துடன் தொடர்பு ஏற்பட்டது ஜான் ரத்தினம் நடத்திய திராவிடர் கழகம் அதன் சார்பாக வெளிவந்த திராவிட பாண்டியன் என்ற செய்தி இதழிலும் பண்டிதர் பங்கெடுத்துக் கொண்டார் அயோத்திதாசரின் குடும்பம் வைணவ சமய மரபுகளை பின்பற்றியது அதன் அடிப்படையில் தன் ஆண் குழந்தைகளுக்கு மாதவராம் பட்டாபிராமன் ஜானகிராமன் ராஜாராம் என்று பெயர் சூட்டினார் அத்வைத வேதாந்தத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தாலும் அதனுடைய இறை கொள்கை சடங்குவாதம் பிராமணிய ஆதிக்கம் கொள்கை மத பண்பாட்டு தளங்கள் என அனைத்து வடிவங்களுக்கும் எதிரான ஒரு பகுத்தறிவு ரீதியான விடுதலை மெய்யியலை அவரது தேடலாக இருந்தது அதன் அடிப்படையில் சுய சிந்தனை சுய கருத்தியல் தேடலாகவும் அது அமைந்தது பண்டிதருடைய காலம் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்துத்துவம் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்ட காலமாக இருந்தது பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் போன்ற அமைப்புகள் மூலம் அனைத்தும் இந்து சமயம் திணிக்கப்பட்டது யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் இல்லையோ அவர்களெல்லாம் இந்துக்கள் என ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்று வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்து அடையாளத்திற்குள் வலிய திணிக்கப்பட்டார்கள் பண்டிதர் வைணவ மரபை ஆதரித்தாலும் இந்து என்ற அடையாளத்தை ஏற்க மறுத்தவர் அவ்வாறு இந்து அடையாளத்தை ஏற்றுக்கொண்டால் இந்து சமூகத்தின் சாதிய அமைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாதிய கொடுமையை மிக அதிகமாக அனுபவிக்கும் ஆதிதிராவிட மக்கள் இந்து அடையாளத்தை ஏற்க கூடாது என்பதில் மிக எச்சரிக்கையாக இருந்தார் அதற்கு மாற்றாக இந்து அல்லாத மாற்று அடையாளம் ஒன்றை தேட துவங்கினார் தமிழகத்தில் பக்தி வடிவங்களில் தமிழ் சைவ மீட்டுருவாக்க முயற்சி நடந்தது இதுவும் வருவகையில் சாதியத்தை உள்வாங்கியவர்களின் முயற்சியாகவே இருந்தது தமிழ் சைவம் பிராமண எதிர்ப்பு பேசினாலும் சாதி ஒழிப்பு பற்றி எதுவும் பேசவில்லை அதனால் பண்டிதர் தமிழ் சைவத்தோடு இணையவில்லை பண்டிதரால் துவக்கப்பட்ட சாதியற்ற திராவிட மகாஜன சபையின் சார்பாக ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்று டிசம்பர் ஒன்றாம் தேதி நிறைவேற்றப்பட்ட இலவச கல்வி கோவில் நுழைவு தரிசீலனம் ஒதுக்குதல் போன்ற பத்து கோரிக்கை அடங்கிய மனு ஒன்றை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு அனுப்பினார் அந்த கோரிக்கைகள் இறுதி வரை நிறைவேற்றப்படவே இல்லை சென்னை மகாஜன சபை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டில் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் நீலகிரி மாவட்ட பிரதிநிதியாய் பண்டிதர் கலந்து கொண்டு மேற்படி பத்து கோரிக்கையை சமர்ப்பித்து விஷ்ணு சிவன் கோவில்களில் நுழைய அனுமதி கேட்டார் அது உடனே மறுக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டார் இந்த அவமானப்படுத்துதல் பண்டிதரை இன்னொரு சிந்தனைக்கு இட்டுச் சென்றது நாம் யார் இந்துக்களா சாதி இழிவுகள் ஏன் நம் மீது திணிக்கப்படுகிறது என எண்ணி சுயத்தை தேடி நகர்ந்தார் வேதம் இந்து பிராமணியம் சடங்குவாதம் முதலானவற்றை கேள்விக்குட்படுத்தினார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஆறுகளில் ஆதி திராவிடர்கள் இந்துக்கள் அல்ல என்று அறிக்கை விட்டார் அயோதிதாசர் அப்பிரகடனத்தைத் தொடர்ந்து ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்றில் திராவிட மகாஜன சபையை நிறுவி திராவிட அரசியலை தொடங்கி வைத்ததால் திராவிட அரசியலில் முன்னோடி எனவும் அவர் கூறப்படுகிறார் ஒன்றில் தொகை கணக்கெடுப்பில் ஆதி திராவிடர்கள் தங்களை இந்துக்கள் என அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் சாதியற்ற தமிழர்கள் என பதிவு செய்யுமாறு வலியுறுத்தினார் இவரது நடவடிக்கைகள் இலங்கையின் பௌத்த புத்துயிர் பிப்பாளர் அனகாரிக தர்மபாலருக்கு பெரிதும் ஊக்கமளித்தனர் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்து என்ற அடையாளத்திற்கு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மற்ற மதங்களை பற்றி ஆராய்ச்சியில் இறங்கினார் அயோத்திதாசர் அப்பொழுது பௌத்தம் பற்றிய பல தரவுகள் அவரை கவர்ந்தன அயோத்திதாசர் தனது நண்பரான ஹென்றி ஸ்டீல் ஆல்காட்டை சந்தித்து பௌத்தத்திற்கு மாறும் தனது விருப்பத்தை தெரிவித்தார் தமிழக பறையர்கள் பௌத்த மதத்தினரே என்றும் அவர்களுக்கு சொந்தமான தமிழகத்தை ஆரியர்கள் கைப்பற்றிவிட்டதாகவும் பல புத்தக தரவுகளை காட்டி அயோத்திதாசர் கூறினார் பிற்கால பாண்டிய சோழ மன்னர்களால் சைவமும் வைணவமும் பின்பற்றப்பட்டு பிராமணர்களின் சூழ்ச்சியால் பல பௌத்தர்களும் சமணர்களும் கழுவேற்றப்பட்டதை ஆதாரத்துடன் வெளிக்கொணர்ந்தார் ஆல்காட்டின் உதவியுடன் இலங்கைக்கு சென்று அங்கிருந்த சிங்கள பௌத்த துறவி சுமங்கல நாயகரிடம் தீட்சை பெற்றார் அயோத்திதாசர் அங்கிருந்து திரும்பிய அயோத்திதாசர் சென்னையில் சாக்கிய பௌத்த சொசைட்டியை தோற்றுவித்து தென்னிந்தியா முழுவதும் அதன் கிளைகளை ஏற்படுத்தினார் இந்திய பௌத்த பௌத்த சங்கம் எனவும் அறியப்பட்ட சாக்கிய சொசைட்டி ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அப்போதிருந்த ஒரே கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அதை இரண்டு பிரிவாக பிரித்து ஒன்று வடநாட்டு காங்கிரஸ் அது வங்காளின் காங்கிரஸ் மற்றொன்று தென்னாட்டு காங்கிரஸ் அது பிராமண காங்கிரஸ் என விமர்சித்தார் ஆதி திராவிட மக்களை ஒடுக்குவதற்கு எழுப்பிய பண்பாட்டு மத தடைகளை நீக்குவதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களின் மெய்யான விடுதலையை கொண்டு வரும் என்றும் சாதி வருண எதிர்ப்பு சமயமான பௌத்தமே அதற்கு ஏற்றது என்றும் கருதினார் பௌத்தமே ஆதி திராவிடர்களின் மூல சமயமாகவும் அவர்களின் தாழ்வு நிலைக்கு காரணமாகவும் அமைந்தது அதாவது பௌத்தத்தை பின்பற்றியதால் ஆதி திராவிடர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள் அதே பௌத்த சமயம்தான் ஆதி திராவிடர் விடுதலைக்கும் அதிகாரம் பெறுவதற்கும் உறுதுணையாகவும் வழியாகவும் இருக்கும் என கருதினார் இந்திய என்ற சொல் இந்திரம் என்பதன் திரிவு இந்திரனாகிய புத்தனும் அவனை குருவாக கருதும் மக்களும் வாழும் நாட்டிற்கு இந்திர தேசம் என்ற பெயர் வந்தது ஆரியர் வருகைக்கு முன் இங்கே ஒரு தேசம் இருந்தது அந்த தேசியத்தை பௌத்தம் உருவாக்கியது அதில் பகுத்தறிவு மனிதநேயம் சமத்துவம் தொற்றுமை மெய்யியல் மற்றும் நடைமுறை சார்பானதாகவே இருந்து வந்தது நடைமுறை சார்பானதாகவே இருந்து வந்திருக்கின்றது இதில் அந்நியரான வெளியாரின் ஊடுருவலால் படையெடுப்பால் காலப்போக்கில் அது மந்திர அல்லது மாயத்தன்மை என திரிக்கப்பட்டது என்று பண்டிதர் விளக்கினார் சொந்த நாட்டின் சாதியற்ற பண்பாட்டை அயல் சக்திகள் வெளியாட்கள் நசித்து விட்டார்கள் பிறப்பால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை அழித்து சமத்துவத்தை நோக்கி நகரும் ஓர் அரசியல் கருத்தியலை உருவாக்கும் ஒரு தேசியத்தை கட்டமைக்க முயற்சித்தார் இதன் முதற்கட்டமாக அச்சு ஊடகத்தில் பணியாற்றத் தொடங்கினார் அயோத்திதாசர் சென்னை இருந்து பத்தொன்பது ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு முதல் புதன்கிழமை தோறும் நான்கு பக்கங்களுடன் அன்றைய காலனா விலையில் ஒரு பைசா தமிழன் என்று பெயர் சூட்டப்பட்டு அவரது பத்திரிகை வெளிவந்தது உயர்நிலையும் இடைநிலையும் கடைநிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி சரியான பாதை நேர்மை ஆகியவற்றை கற்பிப்பதற்காக சில தத்துவவாதிகளும் இயற்கை விஞ்ஞானிகளும் கணிதவியலாளரும் இலக்கியவாதிகள் பலரும் ஒன்று கூடி இப்பத்திரிகையை ஒரு பைசா தமிழன் வெளியிட்டிருக்கிறோம் தமிழ் மனம் பரவ விரும்பும் தமிழர் ஒவ்வொருவருக்கும் கையொப்பம் வைத்திதனை ஆதரிக்க கோருகிறோம் என்று அறிவித்தார் அயோத்திதாசர் பிறகு வாசகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அச்சுக்கூடமும் பத்திரிகை பெயரும் மாறுதல் அடைந்தது என்ற விளக்கத்துடன் ஒரு பைசா நீக்கப்பெற்று தமிழன் என்ற பெயரோடு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவரின் பத்திரிகை வெளிவந்தது இப்பத்திரிகையின் சிறப்பாக மகளிர் பத்தி தலைப்பில் பெண்கள் கல்வி வேலைவாய்ப்பு பெண்கள் முன்னேற்றம் பற்றிய செய்திகள் இடம்பெற்றன அடுத்து பொதுச்செய்தி பகுதியில் பொது வர்த்தமானம் நாட்டு நடப்புகள் பொது செய்திகள் வானிலை அறிக்கை வாசகர் கடிதங்கள் அயல்நாட்டு செய்திகள் விளம்பரங்கள் மற்றும் நூல் விமர்சனங்கள் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கின்றன தமிழர்கள் அதிகம் வசித்த கர்நாடக கோலார் தங்கவயல் குடகு பர்மா தென்னாப்பிரிக்கா ரங்கூன் சிங்கப்பூர் போன்ற அயல் நாடுகளிலும் தமிழன் இதழ் பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பன்னிரண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி தனது தமிழன் இதழில் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்ததால் இம்மன்னன் மைந்தர்களாம் ஆதி தமிழர்களிடம் அரசியல் அதிகாரத்தை வழங்க வேண்டுமென ஆங்கிலேயர்களிடம் சுதந்திரத்திற்கு முப்பத்து ஐந்து வருடங்களுக்கு முன்பே கோரிக்கை வைத்தார் அதில் ஆதி திராவிடர்கள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் இந்தியாவில் தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை துணிந்து கேட்ட முதல் தலைவர் தான் மதமாற்றம் தமிழ் சைவம் தியோசபிகல் தொடர்பு காங்கிரஸ் கட்சி அனைத்திலுமிருந்து வேறுபட்டும் பிற்போக்குத்தனத்திற்கு எதிராகவும் சுய கருத்தியலை சுய அரசியலை அவர் துவக்கினார் தனது பத்திரிகையில் மூட நம்பிக்கை தீண்டாமை கொடுமைக்கு ஆதரவளிக்கும் வேத இதிகாச புரட்டுகள் பற்றி பிராமணிய மேலாதிக்கம் பற்றி விரிவாக ஆய்வு செய்தார் அயோத்திதாசர் யதார்த்த பிராமண வேதாந்த விவரம் வேஷ பிராமண வேதாந்த விவரம் ஸ்ரீ முருக கடவுள் வரலாறு விபூதி ஆராய்ச்சி போன்ற நூல்களின் வேதமதைய எதிர்ப்பு பிராமணிய எதிர்ப்பு மூடப்பழக்கம் எதிர்ப்பு சாதி ஒழிப்பு போன்ற கருத்துக்களை குறித்து விரிவாக எழுதினார் தமிழகத்தில் எந்த இயக்கமும் தோன்றாத காலத்தில் சமூக நீதி சமூக மதிப்பீடுகள் விளிம்பு நிலை ஒடுக்குமுறைகள் குறித்து முதலில் பேசியவர் அயோத்திதாசர் அதிகாரத்தில் பங்கு பிரதிநிதித்துவ அரசியல் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெண்ணியம் தமிழ் மொழியுணர்வு பகுத்தறிவு சுயமரியாதை சாதி ஒழிப்பு இந்தி மொழி எதிர்ப்பு வேத மத பிராமணிய எதிர்ப்பு தீண்டாமை போன்ற கருத்துக்களை உரையாடல் செய்து பல இயக்கங்களுக்கு ஒரு முழுமையான அரசியல் கொள்கை தொகுப்பை வழங்கிய தமிழ நிதழின் நூற்றாண்டு விழாவை தமிழக அரசு கொண்டாடி பெருமைப்படுத்தியது இதழியலிலும் அரசியலிலும் நவீனம் குறித்த கருத்தாக்கங்கள் தமிழ நிதழிலிருந்தே துவக்கம் பெற்றன